அனைவருக்கும் வணக்கம். நான் தமிழரசி பாலமுருகன். இன்றைய தினம் பஞ்சமி, அதுவும் ஆஷாட நவராத்திரியில் வரும் பஞ்சமி திதி என்பது வாராகி தாய்க்கே உரிய ஒரு திதியாகும். நம்ம மாசத்துல வளர்பிறை பஞ்சமி, தேய்பிறை பஞ்சமி அப்படின்னு இரண்டு தினங்களுமே வாராகி தாயை வழிபடுறதுக்கு ஏற்ற திதிகள் தான். ஆனாலும் இன்றைய திதி பஞ்சமி, இந்த ஆஷாட நவராத்திரியில நடுவா இருக்கிற இந்த திதி வந்து மறக்காம நம்ம செய்ய வேண்டியது வந்து வாராகி தாயை வழிபடுறது தான். ஏன்னா வாராகிக்குரிய அர்ச்சனை மந்திரங்கள்ல ஒரு வரி வரும், என்னன்னு பார்த்தோம்னா, ஆஷாட பஞ்சமி பூஜன பிரியாயை நமக அப்படின்னு ஒரு வரி வரும். அந்த வரி என்ன நம்மளுக்கு உணர்த்துதுன்னா, ஆஷாட மாத பஞ்சமியில் செய்யப்படும் பூஜையை பிரியமுடன் ஏற்பவள் நம்ம வாராகி அன்னை அப்படின்னு வந்து சொல்லப்படுது. வாராகி தாய்க்கே பஞ்சமி என்று இன்னொரு நாமமும் இருக்குது. அது ஏன் அப்படின்னா, பஞ்சத்தை போக்கக்கூடியவள் தான் நம்ம வாராகி தாய் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் இன்றைய தினம் நீங்கள் செய்ய வேண்டியது, இன்றைய இரவு 8 மணிலிருந்து 9 மணி வரைக்கும் உங்கள் வீட்டில் படம் இருந்தாலோ இல்லை சிலை இருந்தாலோ அதை சுத்தப்படுத்தி மஞ்சள் குங்குமம் இட்டு பூக்கள் எல்லாம் சாத்திட்டு அவங்களுக்கு முன்னாடி ஒரு சின்ன நவதானிய கோலம் நீங்கள் போடுறது ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது நான் நம்ம வீட்டில் செஞ்ச அபிஷேகத்தை தான் பார்க்குறீங்க. இதை நான் வந்து உங்களுக்கு முன்கூட்டியே சொல்லிடுறேன். ஏன்னா நீங்கள் இரவு இந்த 8லிருந்து 9 மணி வரைக்கும் இந்த நவதானிய கோலம் உங்கள் வீட்டில் ஒரு சின்னதாக, உங்கள் வீட்டில் என்ன நவதானியம் இருக்கோ அதை வச்சு நீங்கள் போட்டிங்கனாலே போதும். போட்டுட்டு நீங்கள் அதை வந்து கோலம் போட்டுட்டு அதில் விளக்கேற்றிட்டு நீங்கள் என்ன அலங்காரம் பண்ணுறீங்களோ நீங்கள் அதை பண்ணுங்கள். ஏன்னா அந்த நவதானியத்தில் நம்ம போடக்கூடிய கோலமானது நம்ம வீட்டில் என்றைக்குமே தானியங்களுக்கு பஞ்சம் இருக்காது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் நம்ம சொல்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு பேர் வந்து நம்ம வாராகி தாய்க்கு இருக்குது. அது என்னன்னு பார்த்தோன்னா, சதுரங்க சேனா நாயிகா அப்படின்னு ஒரு பேர் இருக்குது. இந்த பஞ்சமி திதி என்று நாம் முக்கியமாக செய்ய வேண்டிய இன்னொரு விஷயம், துவாதச நாமங்கள் சொல்லி நம்ம வாராகி தாயை வழிபடுறது தான். அதாவது பிரம்மாண்ட புராணம் வாராகி தேவியின் மகிமைகளை நம்மளுக்கு கிளியராக சொல்லுது. அதில் வந்து பண்டாசுர வதத்துக்கு லலிதாம்பிகை புறப்படும் போது தேவி வாராகியும் அவங்களோட போனாங்க படைத்தலைவியாக. அப்போது சுற்றியிருந்த தேவதைகள் எல்லாம் வாராகிய அந்த 12 நாமங்கள் சொல்லி தான் அழைச்சாங்களாம், போற்றினாங்களாம். அந்த 12 நாமங்களை நம்மளும் சொல்லி இன்றைய தினத்தில் வழிபட்டா நம்மளை வேண்டிய வரங்கள் எல்லாம் தருவாங்க. முக்கியமாக காரிய தடைகள் எல்லாம் நீக்கப்படும். அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு வழக்குகளில் வெற்றி கிடைக்கும். ரொம்ப வருஷமாக இழுத்துட்ருக்கிற வழக்கெல்லாம் வந்து ஒரு முடிவுக்கு வரும் இன்றைய தினம் நம்ம வழிபடும் போது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த 12 நாமங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, பஞ்சமி, தண்டநாதா, சங்கேதா, சமயேஸ்வரி, சமய சங்கேதா, வாராகி, போத்ரினி, சிவா, வார்த்தாளி, மகாசேனா, அக்ன்யா, சக்ரேஸ்வரி, அரிஞ்ஞை என்பன அந்த 12 நாமங்கள். இந்த 12 நாமங்களையும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். உங்கள் வீட்டில் நீங்கள் இதை மாதிரி ஒரு சின்ன நவதானிய கோலம் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் போட்டுட்டு படத்திருந்தால் படம் வைங்க, இல்லை விக்ரம் இருந்தால் விக்ரகம் வைங்க, ரெண்டுமே இல்லைன்னா நீங்கள் வெறும் அம்பாளை மனசில் நினச்சிக்கிட்டு இந்த 12 நாமங்களை சொல்லிட்டு இந்த மாதிரி நவதானியம் கோலம் போட்டுட்டு இந்த 12 நாமங்கள் சொல்லி நீங்கள் மனதார வேண்டிக்கிட்டாலே உங்களுக்கு ஏற்பட்டிருக்கிற காரிய தடைகள் எல்லாமே நீங்கிடும். உங்களுக்கு ஏதாவது வழக்கு இருக்குது, முடியாத வழக்கு இருக்குது, தீராத தொல்லையாக இருக்குதுன்னா அந்த வழக்குகளும் ஒரு நல்ல முடிவாக உங்களுக்கு வந்து அமையும். இரவு 8லிருந்து 9 மணிக்குள்ளார நீங்களும் வந்து உங்கள் வீட்டில் உங்களால் என்ன முடியுமோ அதை மாதிரி நீங்கள் வந்து நவதானிய கோலம் போட்டு 2 விளக்குகள் ஏற்றி வைத்து என்ன நெய்வேதியம் வைக்க முடியுமோ வச்சுட்டு நான் இப்போ சொல்கிற அந்த 12 பெயர்களை நீங்களும் உச்சரித்து மனதார உங்கள் வேண்டுதலை வேண்டிக்கோங்க. அந்த 12 பெயர்களை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன்.
அதை நீங்கள் பார்த்து அதை நீங்கள் உச்சரிக்கலாம். இதை மாதிரி நீங்கள் செய்யும் பட்சத்தில் உங்களுக்கு காரிய தடைகள் எல்லாம் நீங்கும். அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து வழக்குகள் நடந்துட்டுருக்குதுன்னா அதிலிருந்தும் நீங்கள் வந்து விடுதலை பெறலாம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் கட்டாயமாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.